வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரிக்ஸ் மாநாடை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு இப்ப இந்தியா வந்து திரும்பியிருக்காரு. பிரிக்ஸ் மாநாட்டில் பல முக்கியமான ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு. உக்ரைன் ரஷ்யாவுடைய போற முடிவுக்கு கொண்டு வர இந்தியா எல்லா விதமான சப்போர்ட்டையும் வழங்க தயார் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 4-5 வருடங்களுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே பைலேட்ரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. 4 வருடங்களுக்கு பிறகு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் சீனாவுடைய அதிபரும் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்துடைய அமைதிக்கு இந்தியா சீனாவுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு முக்கியம். உலகம் அமைதியாக இருப்பதற்கு சீனா இந்தியாவும் அமைதியாக ஒரு சொல்யூஷனை கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பல பரிந்துரைகளை முன் வச்சிருக்காரு சீனாவுடைய அதிபருக்கு. இப்போ சீனாவுடைய அரசு ஊடகம் வந்து என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முன்வைத்த எல்லா பரிந்துரைகளையும் சீனாவுடைய அதிபர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இதை அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, ரஷ்யாவுடைய அதிபர் புதின், சீனாவுடைய அதிபர் மூணு பேரும் ஒன்றாக நிற்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்த்த உடனேயே அமெரிக்கா வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா கடுமையான எதிரியாக நினைக்கிறது யார் அப்படின்னா ரஷ்யாவையும் சீனாவையும். இதில் சீனா இந்தியாவுக்கும் எதிரியாக செயல்பட்டு இருந்தாங்க இவ்வளவு நாட்களாக. அப்போ அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, இந்தியாவுடைய சப்போர்ட்டோட நம்ம சீனாவை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியா சீனா இடையேயான அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா. இது அமெரிக்காவுக்கு பயங்கர ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மிக மிக முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமா முன்வைக்கப்பட்டிருக்கு, பிரிக்ஸ் கண்ட்ரிகள் நாடுகளுக்கு இடையே நம்ம ஏன் டாலரை வச்சு வர்த்தகம் பண்ணணும், டாலருக்கு பதிலாக ஒரு காமனான கரன்சியை வச்சு நம்ம வர்த்தகம் பண்ணால் என்ன, அப்படி இல்லைனா அந்தந்த நாடுகளுடைய கரன்சியை வச்சு நம்ம வர்த்தகம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸில் முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கு. இதுவும் அமெரிக்காவுக்கு பயங்கர ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய கரன்சி தானே டாலர், டாலரை வந்து எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து விவாதிக்கப்பட்டது காண்டை ஏற்படுத்தியிருக்கு பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும். நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், மறுபடியும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரீ எலக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு பயங்கர மோசமாகும். ஒருவேளை ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, ரிபப்ளிக் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பில் உறவில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். அதுதான் ஆக்சுவலாக நடக்க போகுது. ஒரு புகைப்படத்தை பாஜக ஷேர் பண்ணுறாங்க. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜை பாருங்கள், இந்தியா எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டருடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க. அந்த புகைப்படத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சென்டரில் நின்றுக்கிட்டு இந்த பக்கத்து புதின் அவர்களுடைய கையை பிடிச்சிருக்காரு, இந்த பக்கத்து சீனாவுடைய அதிபருடைய கையை பிடிச்சிருக்காரு. அந்த புகைப்படத்தை பாஜக ஷேர் பண்ணுறாங்க. இதே பிரிக்ஸ் மாநாட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இந்தியாவுடைய பிரதமராக இருந்தபோது, திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி இருந்தபோது மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரு. அப்போ பிரிக்ஸ் மாநாடுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் போயிருந்தாரா? அப்போ மன்மோகன் சிங் அவர்களுடைய பாடி லாங்குவேஜை பாருங்க, இந்தியாவுடைய அந்த வலிமை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மன்மோகன் சிங் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லும். அவ்வளவு இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இந்தியாவுடைய தலைவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் இப்போ மோடியுடைய பாடி லாங்குவேஜை பாருங்கள் அப்படின்னு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி நிறைய பதிவுகள் கமெண்ட் செக்ஷனில் போடப்படுது. இந்தியாவுக்கு இப்போ எல்லா நாடுகளும் உச்சபட்ச மரியாதை கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா, கொரோனாவுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பொருளாதார வளர்ச்சியில் உலக நாடுகள் எல்லாமே முட்டி மோதிக்கு இருக்காங்க. பொருளாதார மந்த நிலைமை நோக்கி பல நாடுகள் வந்து நகர்ந்துக்கு இருக்குது. ஆனால் உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் எக்கானமிக் க்ரோத்தில் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் இந்தியா தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 2024க்கான ப்ரொஜெக்ஷன் IMF என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சில நாடுகளை தவிர இன்னும் பல நாடுகள் வந்து அதில் இந்த நாடுகளுக்கு இன்வைட் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த அழைப்பை ஏற்று ஈரான் வந்திருந்தாங்க, எகிப்து வந்திருந்தாங்க, UAE வந்திருந்தாங்க, இது மாதிரி நிறையா நாடுகள் வந்திருந்தாங்க. இந்த நாடுகளுடைய எல்லா நாடுகளுடைய ஜிடிபி க்ரோத்தை விட இந்தியாவுடைய க்ரோத்து வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பிரேசிலை பார்த்து இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த ஜிடிபி க்ரோத்தே நான் சொல்கிறேன். பிரேசில் பார்த்தீங்கன்னா 2024 நிதியாண்டில் 3% எக்கானமிக் க்ரோத் வந்திருக்கு, வெறும் 3%. ரஷ்யா பார்த்தீங்கன்னா 3.6%. சைனா பார்த்தீங்கன்னா வெறும் 4.8%. சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 1.1%. பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2024 பொறுத்த வரைக்கும் 7% அப்படின்னு IMF சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் இவ்வளவு வேகமாக இந்தியா வளர்ச்சி அடைகிறதுனால தான் இப்போ இந்தியாவை
இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி காரணமாகவும் பல உலக நாடுகள் இந்தியாவை தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் உருவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2025க்கான ஐஎம்எஃப்புடைய ப்ரொஜெக்ஷன்லையும் இந்தியா தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. 6.5% வளர்ச்சி விகிதம் இருக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு வெறும் 4.5% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய எக்கானமிக் க்ரோத்தை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரிக்ஸ் மாநாடு முடிந்து நேற்றைய தினம் இந்தியா வந்து திரும்பியிருக்காரு. இந்தியா திரும்பிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிக உற்சாகமான வரவேற்பை பாஜகவினர் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.